हेलो फ्रेंड्स, वेलकम टू कलो फ्रेग्रेंस इनके नम्बर चैनल प्लेन नूडल्स एग् नूडल्स एप्डी पड़े पाकपर सो एग् पोटा एग् नूडल्स एग् पड़ा प्लेन वेज नूडल्स इवलोदा डिफ्रेंस रेकेट अल्वक नार्मला एल मलिक कड़े कूडल्स पैकेट दाँ नम्बर यूस पड़ो एपी वेग वेकोमें ना को तेल कुछ उपिंग आयिल नूडलस वो போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு பிளேன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு தேவையான காய்கறி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு குடமிளகா, ஒரு 100 கிராம் அளவுக்கு கேபேஜ், ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு 4-5 வந்து பூண்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்த நூடுல்ஸ், உப்பு அண்ட் எண்ணெய். ஸோ ஒரு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டதுக்கு காஞ்சதுக்கப்புறமா அதில் காஞ்ச மிளகா போட்டு இந்த கருப்பானதும் எடுத்துடுங்க. ஸோ அந்த ஸ்மோக்கி டேஸ்ட் இதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம பூண்டு போட்டதுக்கப்புறமா மற்ற எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் போட்டு ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு இதை பண்ணணும். நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வறுத்துங்க. இதில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கிறிஸ்பியாக வராது. காய் நல்லா கிறிஸ்பியாக இருந்தால்தான் நம்மளுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நல்லாவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அகெயின் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இதை வந்து ஒரு சாட்டை கொடுக்கலாம். இதுக்கப்புறமா சோயா சாஸும் ஆட் பண்ணிட்டேன். சோயா சாஸ் ஆட் பண்ணுங்கள். வேண்டாம் சோயா சாஸும் நம்ம வந்து விடலாம். ஸோ இப்போ வந்து 2 முட்டை போட்டிருக்கேன். இப்போ முட்டை வேணான்றவங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணிட்டிங்கன்னா அது பிளெயின் வெஜ் நூடுல்ஸ். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நல்லா முட்டையை நல்லா அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3/4 பொரிஞ்சதுக்கப்புறமா காயோடு சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா இந்த எக்கோட டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். எக்கோடு கொஞ்சம் வந்து பெப்பரும் போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்சு எடுத்துக்க பிளெயின் உடச்சு இது கூட சேர்த்துட்டாச்சு. இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்ல காய்கறி கூட நல்லா சேர்ந்து விட்டால் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து காம்பினேஷனாக ஒரு காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்க ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்தேன். ஸோ அதுக்கு எனக்கு வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளவரும் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் தேவைப்பட்டது. ஸோ ஒரு நிறையிலேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா தண்ணி தெளித்து டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வந்து திருப்பி போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா காலிஃப்ளவர் வேகாது, பொரிச்சலாக வச்சா ரொம்ப டைம் ஆகும். அதனால் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வந்து ப்ரிப்பரேஷனை முடிச்சிடலாம். ஸோ நம்மளுடைய 2 குக்கிங்கும் முடிஞ்சிடுச்சு, நூடுல்ஸ் அண்ட் காலிஃப்ளவர் 65. ஸோ இப்போ இது எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். டொமேட்டோ சாஸோட அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு காம்போ நூடுல்ஸ் அண்ட் காலிஃப்ளவர் 65 ஒரு லஞ்சுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான மெனு. ஸோ இதை எப்படி ட்ரை பண்ணேன், நூடுல்ஸோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உப்பு அந்த காயெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்து செமையாக இருக்குது. ஸோ அதேமாதிரி காலிஃப்ளவர் 60 சூப்பராக நல்ல காரசாரமாக செம்மையாக இருக்குது. நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கோட ரெசிபியை சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.